ஹலோ கிறிஸ்டோனன் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச். இது பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் பப்ளிகேஷனில் வந்து வருது. ஸோ இந்த ஃபோரெக்ஸ் பப்ளிகேஷன் ஜேர்னல் பற்றி தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸில் இருக்குது, ஜெனுவினாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து நம்ம பே பண்ணணும், எவ்வளோ நாள் வந்து இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸில் வந்து இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இது வந்து எல்லா ஜேர்னலுக்குமே இந்த க்வெஸ்சன் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜேர்னலை வந்து பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதங்கள் ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம ரிவ்யூ வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போவோம். ஸோ இப்போ இந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல், அதாவது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச், ஸ்கோபஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு வருது, IJEER.forex.journal.co.in சரிங்களா. இதில் வந்து இன்னொரு ஒரு ஜேர்னலும் இருக்குது, researchpublish.com IJEER. அப்போ அதில் கோத்ரோ பண்ணும்போது அது என்ன ISSN-ல இருக்குது அப்படிங்கிறது தெரியல, பட் இதுதான் வந்து ஸ்கோபஸ் ஜேர்னல் சரிங்களா. இது போக SciOmegaJR-ல வந்து அந்த ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை. சைட் ஃபேக்டரில் இந்த ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. journals.index.copernicus-லையும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது சரிங்களா. வேறு மிச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சாதாரண இன்ஃபர்மேஷனாக தான் இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள சர்ச் ரிசல்ட், அதாவது IJEER.forex.journal.co.in இந்த இதை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச், ஓகே IJEER, இது வந்து ISSN கொடுத்துருக்காங்க சரிங்களா. 2347430X சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ISSN இருக்குது, எடிட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, DOI-னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகுது, எனக்கு ஷுவராக தெரியல இதுதான் DOI-யா எனக்கு தெரியல. அதே மாதிரி இண்டெக்ஸ் காபர்னிகஸ் வேல்யூ வந்து 76.80 ஸ்கோபஸில் இப்போ கரெக்டாக இருக்குது, அதை நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஒரு வருஷத்தில் 4 issues வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். டெம்ப்ளேட், ஜேர்னல் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஸ்கோபஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ நாள் ஸ்கோபஸில் இருக்கும் அப்படிங்கிற வந்து தெரியல சரிங்களா. இது வந்து என்ன இமெயில் ஐடியில் வந்து பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், பேப்பர் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது படி நீங்கள் வந்து அனுப்பிக்கோங்க. டெம்ப்ளேட் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டாபிக்ஸ், தீம்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணிவிட்டு இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ரீசென்ட்லி பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ்னு சொல்லி காமிச்சிருக்காங்க, ஏதோ அந்த நியூஸ் பேப்பரில் காமிக்கிற மாதிரியே இருக்குது. கால் ஃபார் ரிசர்ச் பேப்பர்ஸ் பார்த்துக்கோங்க, அதில் வந்து ஸ்பெஷல் இஷ்யூவும் வச்சுருக்காங்க. இதில் ஸ்பெஷல் இஷ்யூ ஆர்டிகல்ஸும் வந்து ஸ்கோபஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகுது, ரெகுலர் இஷ்யூ ஆர்டிகல்ஸும் ஸ்கோபஸில் இண்டெக்ஸ் ஆகுது. அதையுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதிலெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆகுதுங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர் பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கால் ஃபார் பேப்பர் செக்ஷனுக்குள்ளே போவோம். இப்போ கால் ஃபார் பேப்பர் செக்ஷனில் வந்து என்னெல்லாம் தீம்ஸ் இருக்குது, எப்படி வந்து பேப்பர் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். இதில் அக்செப்டன்ஸ் ரேட் வந்து 23%, ஆவரேஜ் ரிவ்யூ டைம் ஃப்ரேம் வந்து 21-60 days. ஸோ ஆவரேஜாக ஒரு 30 days டைம் எடுத்துக்கிறாங்க அக்செப்டன்ஸுக்காக. சப்மிஷன் டு ஃபைனல் டெசிஷன் வந்து 60 days சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் வந்து இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து பேப்பர் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் இஷ்யூஸோடைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது, இல்லை வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து பேப்பர் வந்து இதெல்லாம் அக்செப்ட் ஆகியிருக்கு, இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்க்ரோலிங்கில் போயிட்டே இருக்குது. இல்லை என்னெல்லாம் கண்ட்ரீஸ் வந்து அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்குது, பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே கேட்குற க்வெஸ்சன் வந்து இந்த ரிசர்ச் ஸ்கோப்பு தான், அதாவது என்னுடைய ரிசர்ச் ஆர்டிகல் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, எக்கனாமிக்ஸில் இருக்குது, எடுகேஷனில் இருக்குது, அப்போ இது வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாமான்னா ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் வந்து ரிசர்ச் ஸ்கோப்னு இருக்குது, அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து இன்னோவேட்டிவாக நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிசர்ச் ஸ்கோப் இதில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பேப்பரை வந்து அனுப்பிட்டே இருக்கலாம் சரிங்களா. அதுக்காக வேண்டி என் ஸ்கோப் வந்து மேட்ச் ஆகலை, அப்போ இது எப்படி உட்காந்து பப்ளிஷ் பண்ணல அப்படின்னுலாம் உட்காந்து க்வெஸ்சன் கேட்குறத தவிர, நம்மளே உட்காந்து எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகேன்னா நம்ம வந்து அனுப்பிட்டே இருக்கலாம் சரிங்களா. அப்புறமா வந்து ரிசர்ச் டாபிக்ஸ் அதே தான். ஆர்ஜர் செக்ஷனில் வந்து கரண்ட் இஷ்யூஸுங்கிறது இருக்குது, லாஸ்ட் பப்ளிஷ் இஷ்யூ இருக்குது, அக்சஸ் ஃபுல் லைப்ரரினு இருக்குது. இப்போ நீங்கள் கரண்ட் இஷ்யூவை செக் பண்ணிவிட்டு இப்போதைக்கு உள்ள கரண்ட் இஷ்யூ வந்து வால்யூம் 10,
இஷ்யூ நம்பர் டூ சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஸ்கோப்பஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. இப்போ ஃபார் அதர் செக்ஷனில் வந்து சப்மிஷன் கைட்லைன்ஸு, மேனுஸ்கிரிப்ட் கைட்லைன்ஸு, பிளாகரிசம் பாலிசி, காப்பிரைட் பாலிசி, ஏபிசி, ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரும் கேட்குற கொஸ்டின் இதுதான், இதுக்கு வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து கோல்டு ஓஏ ரூட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூஎஸ் டாலர்ஸ் பார்க்கும்போது $300 வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு நம்ம இந்தியன் ரேட்டுக்கு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 21,000 23,000 சரிங்களா. அப்போ ஏஜென்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு 25,000 சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க, ஈவன் 35,000 கூட சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 2 to 3 months டைம் எடுத்துக்கிறாங்க சரிங்களா. ஏன்னா இவங்களுடைய இதுலேயே வந்து பேப்பர் அக்செப்டன்ஸ்க்கு வந்து 1 month, அதே மாதிரி ஃபைனலாக வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் 2 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து 3 months அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக பே சார்ஜஸ்க்கு வந்து $50 இல்லை வந்து 45 euro அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. அந்த ரிவ்யூ ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம், அப்புறம் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ரிவைஸ் பண்ணணும், தென் சப்மிட்டு, செக்கிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேப்பர், அப்புறமா ஷேர் அண்ட் ப்ரொமோட் சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அவங்க மெயில் ஐடிக்கு தான் அனுப்புகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு லாகின் ஐடி மாதிரி என்ன எதுவும் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஒரு மெயில் ஐடி சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு ட்ராபேக்காக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஹையர் அண்ட் ஸ்கோப்பஸ்ல எல்லாமே வந்து அவங்க ஒரு பிகேபி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு இப்போ எல்சிவர் ஸ்ப்ரிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லாகின் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ரிவ்யூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜெனுவனாக ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை. பட் இதில் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து பேப்பரை வந்து அனுப்பி விடலாம். ஸோ இப்போ இதில் வந்து scopus.com போய் நம்ம பார்த்துருவோம். இப்போ scopus.com போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜேர்னலுடைய நேமை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் சரிங்களா. அப்போ ஸ்கோப்பஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து செக் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ இந்த ஜேர்னல் நேம் வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், scopus.com சோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து டைட்டிலில் வந்து இந்த டைட்டிலில் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிசர்ச் ரிசல்ட் கிடைக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னல் இந்த சர்ச் ரிசல்ட் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச் சைட் ஸ்கோர் 0.1 இருக்குது, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச்னு இருக்குது. ஸ்கோப்பஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2021 ப்ரெசென்ட் வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணி இயர் வந்து 2013. ஸோ விதின் 8 இயர்ஸில் வந்து ஸ்கோப்பஸ்குள்ளே வந்திருக்கு. ஃபோரெக்ஸ் பப்ளிகேஷனில் வருது. ஐஎஸ்எஸ்என் வந்து 2347-470X சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து சோர்ஸ் ஹோம் பேஜ்னு இருக்குது சரிங்களா. நம்ம சோர்ஸ் ஹோம் பேஜை பார்த்துட்டோன்னா நம்ம வந்து எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுற ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்கோப்பஸில் உண்மையிலே ஏறுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது IJEER.forex.journal.co.in. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண இந்த ஜேர்னல் தான் இந்த ஜேர்னல் தான். ஸோ நமக்கு நம்ம ரிவ்யூ பண்ண ஜேர்னலில் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து அப்படியே ஸ்கோப்பஸில் ஏறுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. சைட் ஸ்கோர் ரேங்க் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஸ்கோப்பஸ் கண்டென்ட் கவரேஜும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது 2021 20 டாக்குமெண்ட்ஸ், 2022 வந்து 55 டாக்குமெண்ட்ஸ். இதில் இருந்தே நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதாவது ஆவரேஜாக ஒரே ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுற ஜேர்னல் வந்து ஸ்கோப்பஸில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அப்படியே கூட்டிக்கிட்டே போனாலும் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும், கண்டிப்பாக இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோப்பஸ்லேருந்து தூக்கிடுவாங்க சரிங்களா. இப்போ 55 டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. இதே இதை வந்து மெயின்டைன் பண்ணால் மேபி சான்சஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா தூக்கிடுவாங்க சரிங்களா. இப்போ அந்த 55 டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த 55 டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ இதில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது சரிங்களா. ரெகுலர் இஷ்யூவும் இருக்குது, ஸ்பெஷல் இஷ்யூவும் இருக்குது. ஸோ இதில் வந்து வியூ அட் பப்ளிஷர் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு கிராஸ் செக்கிங் ப்ராசஸ் தான். இந்த வியூ அட் பப்ளிஷர் பார்க்கும்போது IJEER.forex.journal.co.in. ஸோ இதே வெப்சைட் தான். இதில் வந்து அந்த ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது காமிச்சிட்டாங்க.
ஸோ இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுற ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஸ்கோபஸில் ஏறுது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இன்னொன்று ஒன்று நம்ம எப்போவுமே வெரிஃபை பண்ணுறது வந்து எஸ்ஜேஆர், ஓகே, சை இமேகோ ஜேஆர். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஜேர்னலை அப்படியே வந்து எஸ்ஜேஆரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். சை இமேகோ ஜேஆர். ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்து எதுவுமே வரல. ஸோ ஆரி நோ அப்படின்னு வருது. நம்ம வந்து இன்னொன்று ஒன்று கூட பண்ணலாம், அதாவது ஃபோரெக்ஸ் பப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபோரெக்ஸ் பப்ளிகேஷன் சர்ச் பண்ணாலும் அதுதான் வருது. ஃபோரெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்க அதுலேயும் ரிசல்ட் வரல. சரிங்களா? கவலைப்பட வேண்டாம், ஏன்னா ஸ்கோபஸில் உள்ள ஜேர்னல் என்னென்னு பார்த்துட்டோம், எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணால் இதில் ஸ்கோபஸில் ஏறுதுங்கிறத பார்த்துருக்கோம். பட் மேபி சைஎம்ஏகே ஜேஆரில் வந்து அதை அப்டேட் பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கோம். சரிங்களா? இப்போ இதே இதை வந்து ஜேர்னல் சீக்கர் டாட் ரிசர்ச் பைபிள் டாட் காம் இந்த இதுலேயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து 1.67 2020 வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அதோடைய வெப்சைட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துருந்துக்கலாம். இதே மாதிரி சைட் ஃபேக்டர் இந்த வெப்சைட்லேயும் பார்க்கலாம், இண்டெக்ஸ் காப்பர் நிகர்ஸ் வெப்சைட்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன், ஐஎஸ்என் நம்பர், எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த கண்ட்ரி, அதோடைய சைட் ஃபேக்டர் என்னது, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து அந்த ஜேர்னலோடைய ரெப்யூட்டேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு $300 வெப்சைட் போட்டிருக்காங்க. 21,000 to 23,000 இப்போ பப்ளிஷ் பண்ணுற டைம் அப்படின்னு பார்க்கும்போது 2 months அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி 3 months மேக்ஸிமம் ஆகும். சப்போஸ் அவங்க 2 months பப்ளிஷ் பண்ணனா மேபி விதின் 1 month வந்து இண்டெக்ஸ் பண்ணிடுவாங்க. மேபி அவங்க இண்டெக்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்களே ஹவு டு ஆட் த மிஸ்ஸிங் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்கோபஸ்ன்னு கூகுள் அடித்தாலே ஒரு வெப்ஃபார்ம் வரும். அதுபடியும் நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே 1 month வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிசர்ச் ஆர்டிகல் வந்து ஸ்கோபஸில் இண்டெக்ஸ் ஆகும். பட் வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த பப்ளிகேஷன் வந்து ஸ்கோபஸில் இருக்கும் அப்படிங்கிற வந்து இங்கிற டெசிஷன் வந்து உங்ககிட்டயே நான் வந்து விட்டுறேன். ஸோ இந்த ஜேர்னல் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த IJEER இந்த ஜேர்னலில் உங்களுக்கு வந்து பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேட்கலாம். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேட்கலாம், கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். இது போக வேறு ஏதாவது ஒரு ஜேர்னல், அதாவது ஸ்கோபஸ் ஜேர்னல், இல்லை வந்து வெப் ஆஃப் சயின்ஸு, இல்லை ஏதாவது ஒரு ஜேர்னலை வந்து ரிவ்யூ பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இதில் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு, பேப்பருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணலாமா, ரியலான வெப்சைட் என்னது, ஃபேக் வெப்சைட் என்னெல்லாம் இருக்குது, அது எல்லாமே வந்து இந்த ரிவ்யூவில் வந்து நம்ம வந்து தெரிவிக்கலாம். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டனும் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ப்ரெஸ் பண்ணி இது போக நிறைய சர்வீசஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் வந்து நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் கொலாபரேஷன் இஸ் எவ்ரிதிங்.